ஆன மாலை பொழுதுல உங்க எல்லாரையும் இங்க சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. புகழேந்தி ப்ரொடக்ஷன்ஸ் தமிழரசி புலமைப்பத்தன் பெருமையுடன் வழங்கும் யவன் படத்தை அறிமுக இயக்குநரான துரைமுருகன் அவர்கள் இயக்கியிருக்காங்க. மாபெரும் கவிஞரும் பாடல் ஆசிரியருமான ஐயா புலமைப்பத்தன் அவர்களுடைய பேரன் திலீபன் புகழேந்தி கதாநாயகனா நடிக்க, தீப்தி மானே கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. விஜய் சஞ்சித், உஜயினி ராய், கானா பாலா இவங்க எல்லாம் இணைஞ்சு நடிச்சிருக்கக்கூடிய யவன் படம் ரிலீஸ்க்கு தயாரா இருக்கு. எஸ், ஏப்ரல் 7ஆம் தேதி உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 360 மேற்பட்ட திரையரங்குகள்ல இந்த படம் வெளியாக இருக்கு. ஸோ யவன் படத்தை பத்தி படத்தோட டீம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறாங்க. அதுக்கு முன்னாடி சிறப்பு விருந்தினர்களையும் படக்குழுவினரையும் மேடைக்கு அழைச்சிடுறேன். மாபெரும் கவிஞர், பாடலாசிரியர், ஐயா, புலவர், புலமைப்பத்தன் அவர்களை சந்தித்த நாள் முதல் அவரது இறுதி மூச்சு வரை அவரோடு சுமார் 14 ஆண்டுகள் பயணித்தவர் அவரது குடும்பத்தில் ஒருவர், வழக்கறிஞர், பத்திரிகையாளர் குரல் மாத இதழின் துணை ஆசிரியர், இந்திய திரைப்பட சிறு தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் செயலாளர் திரு குணசேகரன் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறேன். கிளாப் பண்ணி உற்சாகப்படுத்தலாமே. கலக்கலா காமெடி பண்ற ஒரு ஸ்டார், கோலிவுட்ல இருக்க எல்லா ஸ்டாரோட ரசிகர்களும் ரசிக்கக்கூடிய ஒரு ஸ்டார், ஒன் அண்ட் ஒன்லி பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு பல மொழிகள்ல அசத்தி வரக்கூடிய ஒரு நடிகை, இன்டர்நேஷனல் மாடல் அண்ட் பிக்பாஸ் ஷோ மூலமா இன்னுமே நம்மளோட கனெக்ட் ஆன நடிகை சனம் ஷெட்டி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். பல வெற்றி படங்களுக்கு பாடல் எழுதிய கவிஞர் மதுரா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். வியாபாரி, சுரா, பில்லா 2 போன்ற பல படங்களில் பிரதான கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் விஜய் சஞ்சித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நடிகரும் வழக்கறிஞருமான திரு மோகன் அவர்களை மேடை கழிக்கிறேன். மக்கள் திலகம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பும் முதலமைச்சர் ஆன பின்பும் அவருக்கு ஏற்பட்ட பல சோதனை காலகட்டத்தில் சாரதியாக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மனம் கவர்ந்த நெருங்கிய நண்பர், தமிழின தலைவர் மாவீரன் மேதகு பிரபாகரன் அவர்களின் உடன்பிறவா அண்ணன், தமிழ்நாடு சட்டமன்ற மேலவையின் துணை தலைவர், அரசவை கவிஞர், தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் தலைவர், அஇஅதிமுகவின் நிறுவனர் தலைவர்களில் ஒருவரும் அவை தலைவருமாக இருந்து செவ்வனை பணியாற்றியவர், தமிழ் திரையுலகுக்கு முதன் முதலில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த குடியிருந்த கோயில் என்ற திரைப்படத்தில் நான் யார் நான் யார் என்ற பாடல் மூலம் அறிமுகமாகி தமிழ் திரையுலகில் தான் யார் என்பதை நிரூபித்து சென்றவர், இதயக்கனி திரைப்படத்தில் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற என்று இன்றளவும் பட்டி தொட்டிகள் எல்லாம் ஒலிக்கின்ற பாடல் வரிகளுக்கும், உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி, பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதான், கல்யாண தேன் நிலா காய்ச்சாத பால் நிலா, புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ, சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது போன்ற காலத்தால் அழியாத காவிய வரிகளுக்கு சொந்தக்காரர். இது மட்டுமா, ஏறத்தாழ 3000 பாடல்களுக்கு மேலாக எழுதி முத்திரை பதித்தவர், தமிழக அரசின் பல விருதுகள் மற்றும் பெரியார் விருது போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த நூற்றாண்டின் சிறந்த பாடல் ஆசிரியர் என்று தமிழக முதல்வராக இருந்து மறைந்த புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களால் கௌரவிக்கப்பட்டவர். இவர் எழுதிய அத்துணை பாடல்களிலும் இலக்கண மரபும் இலக்கிய சுவையும் மாறாதிருக்கும், சமுதாய பொது உடைமை கருத்துக்கள் பொதிந்து கிடைக்கும், தமிழுக்காகவும் உலக தமிழர்களுக்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர். இப்படி சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்தான் ஐயா புலவர் புலமைப்புத்தன் அவர்கள். இவ்வளவு பெயருக்கும் பெருமைக்கும் புகழுக்கும் சொந்தக்காரரான ஐயா புலவர் புலமைப்புத்தன் அவர்களின் பெயரன்தான் இன்றைய நாளின் நாயகன், என்றென்றும் நாயகன்.
யவன் திரைப்படத்தின் கதாநாயகன். நடிகர் திலீபன் புகழேந்தி அவர்கள் என்பதில் நாம் நிச்சயம் பெருமை கொள்ள வேண்டும். ஐயா புலவர் புலமை பித்தன் அவர்கள் அரசியல், சினிமா என்று முத்திரை பதித்து தனித்தன்மையோடு விளங்கி வெற்றி பெற்றார் என்றால் அந்த வெற்றிக்கு ஒரு துணை இல்லாமலா? ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கும் பின்னால் ஒரு பெண் இருப்பார் என்பது போல், ஆம், அவருக்கு எப்போதும் உறுதுணையாகவும் ஊக்கமளித்தும் உடன் இருந்தவர் ஐயா அவர்களின் துணைவியார் அம்மா திருமதி தமிழரசி புலமை பித்தன் அவர்கள். இன்று இந்த அரங்கில் நம்முன் வீற்றிருக்கும் அம்மா திருமதி தமிழரசி புதுமை பித்தன் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பிலும் சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். புலவர் புலமை பித்தன் அவர்களின் பெயரன் என்று சொன்னால் எந்த கஷ்டமும் படாமல் மாட மாளிகையும் கூட கோபுரங்களும் கண்டு வியர்வையே படாமல் குளிர்சாதன அறையிலிருந்து நேரடியாக சினிமா துறைக்கு வந்தவர் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. இவர் கடந்து வந்த காலங்களையும் நடந்து வந்த பாதைகளையும் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு அவரது தாத்தா எழுதியதைப் போல் பல புத்தகங்கள் இல்லாவிட்டாலும் ஒரு புத்தகமாவது வெளியிட வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு வழிகளையும் வழிகள் நிறைந்த நாட்களையும் தனது வாழ்நாளில் கடந்து இன்று இந்த வழியை அடைந்து உள்ளார் என்பதே நிதர்சனமான உண்மை. இவரது தாத்தா தற்போது இருந்திருந்தால் இவரை பற்றி என்ன சொல்லியிருப்பார் என்று கற்பனையோடு சில வரிகள். ஓயாம புயல் உம்மேல அடிச்சாலும் சாயாத மலை நீ தாண்டா, இடையில் நீ சந்தித்த தடைகள் எல்லாம் உன் ஏணிப்படி, இனி ஏறி நின்று உச்சத்தில் நாட்டு வெற்றி கொடி, சொன்னதை சொன்னபடி செய்யும் ஆளுடா நீ, எப்போதும் சவால ஏற்கிற ஆளுடா, முன்னால வச்சுட்டடா கால, இனி மெல்ல ஏறுடா மேல, எங்கடா போயிடும் காலும் அது நிச்சயம் உன்னையும் மன்னனா ஆக்கும். புலவர் புலமை பித்தன் பெயரன் என்பதால் இவரும் கவி பாடுவார், கவிதை எழுதுவார் என்று காலம் நினைத்திருக்கும். இந்த கவிதையும் அவர் எழுதியதுதான். விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும். ஆனால் தனது விருப்பம் வேறு, செயல் வேறு, கொண்ட கொள்கை, உயிர் மூச்சு எல்லாம் வேறு என்று தனது அத்துணை முயற்சிகளையும் பைக் ரேசிங் என்று ஒன்றையே லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் கொண்டு அதற்காக தன் உயிரையே பணயம் வைத்து கடந்த 2008 பைக் ரேசிங்கில் கலந்து கொண்டதில் தமிழ்நாட்டின் யங்கஸ்ட் சாம்பியன் என்று இவர் படைத்த சாதனையை இதுவரை யாரும் முறியடிக்கவில்லை. ஆனால் காலம் இவரை விட்டுவிடவில்லை. இரத்தத்தின் இரத்தமான அன்பு உடன் பிறப்புகளே என்று கூறியவரின் மனம் கவர்ந்த நண்பரின் பெயரன் தானே நீ, அவரின் இரத்த உறவான உன்னை நான் எப்படி விட்டு விடுவது என்று காலம் இவரை கையில் ஏந்தி நெஞ்சில் அணைத்து கொண்டது. ஆம், மீண்டும் சினிமாவிற்கு அழைத்து வந்து விட்டது. 2016 பள்ளிக்கூடம் போகாமலே திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக திரை உலகில் அறிமுகமானார். பின்னர் சிறு இடைவெளிக்கு பிறகு தற்போது எதிர்வரும் April 7 அன்று வெளிவர உள்ள யவன் திரைப்படத்தில் மீண்டும் கதாநாயகனாக நடித்து வெற்றி நடை போட வரும் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முக தன்மை கொண்ட நடிகர் திலீபன் புகழேந்தி அவர்களை உங்கள் அனைவரின் பலத்த கரகோஷத்துடனும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஸோ இப்போ பொன்னாட போத்தி நம்ம விருந்தினர்களை வெல்கம் பண்ண வேண்டிய டைம். யவன் படத்தின் கதாநாயகன் திலீபன் புகழேந்தி மற்றும் வழக்கறிஞர் குணசேகரன் அவர்களை விருந்தினர்களுக்கு பொன்னாடை பொருத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நடிகை சனம் ஷெட்டி அவர்களை வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நடிகர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு தொடர்ந்து பொன்னாடை போர்த்தப்பட இருக்கிறது. நடிகர் விஜய் சஞ்சித் அவர்களை வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக கவிஞர் மதுரா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது.
நடிகரும் வழக்கறிஞருமான மோகன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. வழக்கறிஞர் குணசேரன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வழக்கறிஞர் குணசேகரன் அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.